ரஞ்சித் பகுஜன் அகாடி மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக ரஞ்சித் பகுஜன் அகாடி கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் அலந்தலை எம் தங்கராஜ் தலைமையில் வாலாஜப்பேட்டை எம்பிடி சாலையில் அமைந்துள்ள தங்கராஜ் பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில குழு உறுப்பினர்கள் டி ரவி, எம் சம்பத்குமார், கே கன்னியப்பன், சவுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட தலைவராக ராஜசேகரன், தென் சென்னை மாவட்ட தலைவராக கே பி கதிரவன், செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக பாக்கியநாதன், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக குமரேசன், திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக ஜெயமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட தலைவராக சவுந்தரபாண்டியன், விழுப்புரம் மாவட்ட தலைவராக நீலப்புலி சத்யா, வடசென்னை மாவட்ட தலைவராக கே பார்வதி ஆகியோரை மாநில மாவட்ட பொறுப்பாளர் கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அலந்தலை எம் தங்கராஜ் பேசுகையில், அகில இந்திய தலைவர் பாபா சாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் ஆணைக்கிணங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு கட்சி உறுதுணையாக இருக்கும். விருப்பமுள்ள நபர்கள் அந்த பகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட வேண்டுகிறேன் என்றார். மேலும் அவர் பேசுகையில், கட்சியின் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை வாரியாக பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். டென்னிஸ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து எஸ் ஆனந்தன்.